ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட கிச்சனில் வந்து ஒரு சிம்பிளான சமையல் தான், அது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒன்றும் கிடையாது சார், சாதம் ரசம் மீன் வறுவல் தான். இங்கே பாருங்கள், இப்போ சாதத்துக்கு தண்ணியை வச்சுட்டேன், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதை அரிசி சேர்த்துறேன். இப்போ வந்து ரசம் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சாச்சு, இன்னால் வந்து பால் காஞ்சிட்ருக்கு. இது வந்து ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக இது ரெடி ஆகிட்ருக்கு. இப்போது இது அரிசி சேர்த்துட்டு மீன் மசாலா சேர்த்துக்கு. இப்போ தினமே ஹெவியாக நம்ம வேலை செய்கிறோம், ஒரு நாளைக்காக சிம்பிளாக செய்யலான்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரசமும் மீன் வறுவலோட சேர்த்தாச்சு. பசங்களும் இதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக சமையல். இப்போ சாதம் வந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும், நம்ம வந்து மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நான் மீன் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இது வந்து பாறை மீன் தான், இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் பாருங்கள், ஸ்லைஸ் கூட பெருசாக தெரியும். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து மீன் வறுவல் எப்படி சேர்த்து மசாலா ஸ்பெஷல் மசாலாலாம் நான் போட்டிருக்கேன், அதனால் இன்றைக்கி நான் அப்படியே தான் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இருந்தாலும் ஒரு தடவை அப்படியே சொல்லிக்கிறேன். மிளகு, சீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி, காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், தனியாத்தூள். இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், ரெண்டு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க, நான் பெருசு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல் வந்து வராது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன். அதுக்காக தான் வந்து லெமன் சேர்க்குறது. இப்போது நம்ம இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, இப்போ மீனோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 ஸ்பூனு மைதாவும் சேர்த்துருக்கேன். இதோடையே நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி மாவும் மைதாவும் சேர்க்கும் போது எண்ணெய் அதிகமாக இருக்காது மீனில், அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீனில் வந்து நான் மசாலா சேர்த்துட்டேன், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 1/2 ஹவர் இதை மூடி வச்சிடலாம், அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாமே மீனில் வந்து இறங்கும். இப்போ சாதம் அடுப்பில் வச்சாலே அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு, ஏன்னா ரசத்துக்கு வந்து குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி வந்துடுச்சு, இப்போ வந்து சாதத்தை வடிச்சிக்கலாம். இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சாதமும் வடித்தாச்சு. இப்போ வந்து மீன் மட்டும்தான் வறுவல் இருக்குது, இன்னும் ஒரு 1/2 ஹவர் ஆனதும் மீனும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மீன் மசாலா போட்டு நம்ம 1/2 ஹவர் ஆகிடுச்சு, இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன், எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். இல்லை வந்து ஒரு சைடு வந்துச்சு, நம்ம திருப்பிக்கலாம். மசாலா எதுவுமே திரிஞ்சு போனக்காங்க, கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த மசாலாவுடைய அளவு எல்லாமே. வந்து மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் மீன் நல்லா வெந்துச்சு, வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம் ரசம் மீன் வறுவல் இவ்வளோ தான் இன்றைக்கி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்லேயும் என்ன லஞ்சு வந்து மெனு என்னான்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.